சீனாவில் இருந்து அமீரகத்துக்கு பனாமா நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வணிக கப்பல் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அரபிக்கடலில் கடந்த புதன்கிழமை மும்பையில் இருந்து 200 நாட்டிக்கல் மைல் தொலைவில் கப்பல் சென்று கொண்டிருந்த போது கப்பலில் இருந்த சீன நாட்டைச் சேர்ந்த பணியாளருக்கு கார்டியாக் அரஸ்ட் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை மேரிடைம் ரெஸ்கியூ மையத்துக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து இந்திய கடலோர பாதுகாப்பு படை ஹெலிகாப்டர்கள் அங்கு சென்று அந்த சீன நாட்டவரை ஏர்லிப்ட் செய்து மருத்துவமனையில் அனுமதித்தது. நமது எல்லைப்பகுதியில் யார் அவதிப்பட்டாலும் காக்க வேண்டியது நமது கடமை என்று இந்திய கடலோர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.